மக்களே, வெல்கம் டு த ஷேர் ரெசிபிஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான பிரெட் பட்டர் சீஸ் கார்லிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, கிட்ஸோட ஃபேவரட் கூட. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 3-4 பிரெட் செட் பண்ண போகிறேன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அல்லது அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கார்லிக் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஒரிகானோ எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஓரிகானோ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக நீங்கள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் பிரெட் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பிரெட்டு ஒரு சைட்லேயும் இந்த பட்டர் கார்லிக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு பிரெட்லேயும் நீங்கள் ஒரு சைடு வந்து இது மாதிரி நல்லா பட்டர் கார்லிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சீஸ் வச்சும் பண்ண போகிறேன், சீஸ் இல்லாமலும் பண்ணிக்கலாம் நம்ம, அது உங்களோட விருப்பம்தான். நான் வீட்டில் சீஸ் இருந்தனால நான் சீஸ் வந்து சென்டரில் வந்து இந்த 2 பிரெட்டுக்கும் சென்டரில் வந்து நான் சீஸ் வச்சு நான் வந்து இதை வந்து பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அமுல் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு பிரெட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் தவால அடியிலையும் மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈவனாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பிரெட் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சீஸ் இல்லாமலும் போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பிரெட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம பட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தேவையில்லை. 5 மினிட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு சைடு 5 மினிட்ஸும் போட்டு நீங்கள் சிம்பிளே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே மயனீஸ் டொமேட்டோ கெச்சப் வச்சிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இது வந்து நான் வந்து சீஸ் வைக்கலை, சீஸ் வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு சைடு வந்து பட்டர் கார்லிக் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், சாரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு சூப்பராக எடுத்துட்டிங்கன்னா ஒரு சீஸோடு சேர்த்து நல்லா சுட சுட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாண்ட்விச் எப்படி செய்கிறது, அதுவும் தவாவில், நெக்ஸ்ட்டு பிரெட்லேயே எப்படி பிரெட் பீஸா பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு மறக்காமல் HK ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.